ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், ஆன்லைன் பிஸ்னஸ்னு எடுத்துக்கலாம். இதை மொத்தம் இவங்க மூணு டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த மெட்லஸ்ஸு, அமேசான் ஃபார்மசி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் வந்து மெடிசினுக்குன்னு சொல்லிட்டு நியூ ஃபார்மெட்டில் பிஸ்னஸை எடுத்துகிட்டு வராங்க. இவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, மெட்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான வீடியோ நான் தனியாகவே போட்டிருக்கோம், ஃப்ரான்ச்சைசி மெட்ப்ளஸ் எப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஃபார்மசிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைன்னா அந்த ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டோடைய சர்டிஃபிகேட்டு, அவங்க சார்பில் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும், டெலிவரி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இது ஒரு ஃபார்மெட். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. டெலிவரி டிபார்ட்மெண்ட் ஒன்று, அண்ட் தென் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் ஒன்று, இந்த ஹெல்த் பாடி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று. இந்த ஹெல்த் பாடிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மசியையும் டெலிவரி பர்சனையும் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டை இவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்கார்ட் நேமில் இவங்க ப்ராடக்டை சேல் பண்ணலாம். இவங்களுக்கு 25%, 27% டிஸ்கவுண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணித்தராங்க. சப்போஸ் நம்மளால் ஃபார்மசி ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா, அதுக்கு இவங்களே நமக்கு ஃபார்மசி அரேஞ்ச் பண்ணித்தராங்க. ஸோ அதே மாதிரி டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் இவங்களே நமக்கு அரேஞ்ச் பண்ணித்தராங்க. நம்மளுடைய வேலை அந்த கஸ்டமரை நம்ம ஹோல்ட் பண்ணுறது மட்டும்தான். அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக ஆர்டர்ஸ் கொடுக்கறதும், அவங்க மூலியமாக நம்ம ஆர்டர்ஸை பிக் பண்ணுறது மட்டும்தான். நம்ம அவங்க வீட்டுக்கே போய் ப்ரெஸ்கிரிப்ஷனை வாங்குறது, இல்லை டெலிகால்ஸ் மூலியமாக ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை வாங்குறது, அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸை ஃபார்மசிக்கு ஆர்டர்ஸை ஃபார்வர்ட் பண்ணுறது, டெலிவரி பர்சன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறது. இதுக்கு இவங்க ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுக்குறாங்க, அதாவது லொக்கேஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா இது ஒரு அட்வான்டேஜ். இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் யா இருக்குது அப்படின்னா, ஃபார்மசி ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 100% அட்வான்டேஜ் அதிகம். ஃப்ளிப்கார்ட் பிராண்டையும் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும், அதே சமயம் உங்களுடைய ப்ராடக்ட்டும் சேல் பண்ண மாதிரி ஆகிடும், டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்காது. நார்த்தில் கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதனால் டெலிவரி அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் வந்து மாறுது. ஆனால் ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இன்கம் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போதைக்கு கோயம்புத்தூரில் மட்டும்தான் ஒருத்தர் ரன் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு நல்லா போயிட்டுருக்கு. அவர் எப்படி ஃபார்மேட்டை ரெடி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விளம்பரம் எல்லாம் பண்ணலை. அவர் விளம்பரம் பண்ணாமல் நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேன்சர் பேஷண்ட்ஸு, டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸு எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ரெகுலர் ஆர்டர்ஸை பிக் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ரெகுலர் ஆர்டர்ஸை மட்டும்தான் இவர் டெலிவரி பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் பல்காக ஆர்டர்ஸ் எடுத்து பல்காக டெலிவரி பண்ணுற மாதிரி ஃபார்மெட்டை ரெடி பண்ணிக்கிட்டாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு இவர் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் அவர் ஷாப்பில் அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க, ஐ மீன் கஸ்டமர்கிட்ட ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்க சொல்லு பேமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க, தென் சாரி ப்ராடக்டை ஃபார்மசிலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஃபார்மசி உங்களுக்கு ரெகுலர் கம்ஃபர்டபிலிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கேஷ் ஆன் ஐ மீன் பில் ஆஃப் கிரெடிட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா பே பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் ரிஜிஸ்டர்டு ஹெல்த் ப்ளஸ்ஸாக இருந்தால், ஐ மீன் ஃபார்மசி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா, அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக அவங்கள ஃப்ளிப்கார்ட்டுக்கு சஜஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நான் இதோட லிங்க்கையும் என்ன ஷேர் பண்ணுறேன். அப்ளை ஆஸ் எஸ்பிஐன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் வில்லேஜ் எது, நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்களா இல்லையா, ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 days கால் பண்ணிவிடுவாங்க. அந்த லொக்கேஷனில் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபர்தராக அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.